Hi, this is Srinivasan. Welcome to the Trading Pulse channel. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ போன வாரம் நம்ம போட்ட வீடியோ வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான கன்சர்ன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நிஃப்டி வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம கம்ப்ளீட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான சில நியூஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் சில தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நேற்று ஃப்ரைடே வந்து பார்த்துருப்பீங்க, நிஃப்டி வந்து டவுன் ஆச்சு. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து நிஃப்டி வந்து ஒரு அப் மூமெண்ட் தான் இருக்கும்னு நினச்சாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மார்க்கெட் டல்லாக தான் இருந்தது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பிக்கப் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டும் பிக்கப் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஏன் வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா, ஒரு ரீசன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சாங்க, 13,600 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சாங்க. பட் அவங்களோட ரெவன்யூ வந்து டவுன். எல்லோரும் வந்து எப்பயுமே ஒரு ரிசல்ட் வருதான், ப்ராஃபிட் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கல, ஏன்னா ரிலையன்ஸ் டவுன் ஆகுது, ப்ராஃபிட் தானே அப்படின்ட்டு. அது மட்டும் காரணம் இல்லை, அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னது, பெட்ரோல் கெமிக்கல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் பிஸ்னஸ். ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸுமே டவுன் இந்த லாக்டவுனால். ஏன்னா எந்த வீக்கிலுமே ஓடவே இல்லை. ஸோ ஆயில் கன்சம்ஷன் கம்ப்ளீட்டே இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு. ரீட்டெயில் பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் டிஜிட்டலாக இருக்கட்டும், ஸோ இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஸோ அவங்க வந்து ஜியோ மூலிமா ஒரு 2,500 கோடி ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சில அங்கங்கே கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு ஒரு 13,000 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட்னு காமிச்சிருக்காங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி, ஜீரோ டெபிட் ஃப்ரீ கம்பெனி, பட் ரெவன்யூ வந்து 13,000 கோடி தான். பட் அவங்களோட சாரி ப்ராஃபிட் வந்து 13,000 கோடி, ரெவன்யூ வந்து டவுன். ஸோ அதனால் மார்க்கெட், அதனால் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நேற்று லைட்டாக கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகி கம்ப்ளீட் டவுன் ஆச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் கியூஸ் நிறையா. ஸோ எல்லாமே வந்து COVID-19 எக்கனாமிக் இஷ்யூ அதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசன். யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் டவுன் ஆச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது வந்து டவு ஜோனர்ஸ் நிறைய நாஸ்தாக்லாம் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவு ஜோன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர் வந்து கிட்டத்தட்ட 11,027 டச் பண்ணிச்சு. ஸோ அதான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டு காமிக்கிற ரிலையன்ஸ் நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது வந்து டவு ஜோன்ஸ் ஃபியூச்சர், நிஃப்டி ஃபியூச்சரில் இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபிகர்ஸ் ரன்னாகிட்டே இருக்கும். ஓகே, நீ மண்டே மார்னிங் பார்த்தா கூட தெரியும் டவு ஜோன்ஸ் ஃபியூச்சர். அப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கன்னா மண்டே டவு ஜோன் ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து investing.com போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். டவு ஜோன்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ அதேமாதிரி நிஃப்டி ஃபியூச்சர் மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு நிஃப்டி ஃபியூச்சரோட எப்படி ஓப்பன் ஆகும் போது மார்க்கெட்டு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட் நானே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட டவு ஜோன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் பார்க்க காமிக்கிறேன். டவு ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து S&P 50 பாசிட்டிவாக, நாஸ்தாக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட VAX வந்து நெகட்டிவ். ஸோ ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து அவங்களோட மார்க்கெட் ஃபைனல் க்ளோஸாக வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ டாலர் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் முக்கிய காரணம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா யூஎஸோட GDP க்ரோத் டேட்டா வந்தது. ஸோ கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாதனால ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக யூஎஸ் மார்க்கெட் டவுனு டவுன் ஆகி அப்புறம் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ ரெக்கவரி ஆன அதாவது தேர்ஸ்டே ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவரி ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட் அதிகமாக இல்லாதனால, எதிர்பார்த்த இது இல்லாதனால மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும், எப்படி மூவ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் நிஃப்டிக்கில் போகலாம். ஸோ நிஃப்டி வந்து ஃபைனலில் க்ளோஸ் ஆகிற வந்து 11,073 க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாரோட டாக் போயிட்டு இருக்கு நிஃப்டியும் வந்து 10,800 டச் பண்ண போகுது, ஒரு செல்லிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு,
நிஃப்டி வந்து ஒரு 10,800 டச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம அனலைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 11,023. ஸோ 11,023 வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். 11,023 பிரேக் பண்ணால் நிஃப்டி வந்து 10,920 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 924 இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,800 அதிகபட்சம் போனால் 10,700 அது வரைக்கும் போகும். ஸோ பட் வந்து நம்ம இப்போதைக்கு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 11,023 பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணால் 10,920 வரைக்கும் போகும், ஒரு 100 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 10,800 மேக்ஸிமம், 10,800 ஒரு அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,700. பட் 10,800 வந்து பிரேக் பண்ணாது, ஏன்னா வந்து கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா. இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கு போகும். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவாக நோக்கி போகணும்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து 11,137, அதான் அந்த எல்லோ கலர் போட்டிருக்கு சிக்னல், இங்கே எல்லோ கலர் சிக்னல் போட்டிருக்கு இல்லையா, 11,137 கிட்டத்தட்ட 11,140, 140, 150. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து டெஃபினட்டாக 11,250 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஓகே, அந்த 11,250 பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து 11,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆகும்னா 10,900 to 11,300, இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகும். ஸோ 11,300 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,500 போகும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் லெவலில் இருந்து 11,073, ஸோ இதிலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே. ஸோ அதான் 11,300. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ அதுதான் வந்து 10,900 அந்த லெவல், இந்த லெவலாக இருக்கும். ஸோ 10,900 to 11,300 இந்த லெவல் கூட தான் மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் ட்ரேட் ஆகும். அகெயின் ஃபாலிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா 10,800 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி புல்லிஷ் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 11,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணணும், இந்த எல்லோ கூட பிரேக் பண்ணிச்சுலையா. ஸோ நிஃப்டி சப்போஸ் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நிஃப்டி கேப் அப் ஆகி 150 மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 250 கிராஸ் பண்ணிடும், 250 வரைக்கும் போகும். 250 கிராஸ் பண்ணிச்சுன்னா 300, 11,400, 11,500 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஆகி 11,000 கீழே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா 10,900, 10,800 இந்த லெவலுக்கு, இந்த லெவலில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஓகே இப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ கால் ஆப்ஷனில் பொறுத்தளவு ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து 11,300 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க கால் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 11,200. ஓகே, ஸோ இந்த லெவல் தான். ஸோ 11,200, 11,300 ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,500. ஸோ இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ புட் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா 11,000. ஸோ 11,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது 10,800 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், 11,000 PE, அப்புறம் 10,800 PE, இந்த சூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு வந்து 11,200, 11,300 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்கிறது வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லனா 1,97,000, அப்புறம் வந்து இங்கே தான். அப்போ கரண்ட் வந்து இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 23,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,000, அப்
வந்து 22,500. ஸோ எதிர்பார்க்குறோம் 22,500, இந்த லெவலில் எதிர்பார்க்குறோம். 22,000, 22,500. ஓகே, ஸோ இது ஓப்பனர்ஸ் அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷனில். புட் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுதான். அவுட் இந்த மணியில் அவ்வளோவா இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எங்கே இருக்குன்னா 21,500, 21,500, அதுக்கப்புறம் 21,000. ஸோ 21,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 21,000. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க. ஒரு வந்து நியூஸ் பார்ப்போம். அதாவது மாருதி சுசுகியோட ஜூலை சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.1% டவுன், கிட்டத்தட்ட 100,000 யூனிட்ஸ் இந்த இயர் வந்து டவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வெஹிக்கிள் வந்து ஜூலை மந்தில் அவங்க வந்து 19,177 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் 23% ஓவர் இயர் எகோ பீரியடு. ஓகே, ஸோ சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. இதான் குளோபல் மார்க்கெட். கடைசியில் பாருங்கள், யூஎஸோட நாஸ்டாக் போ பாருங்கள், கிட்டத்தட்ட 150 வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இப்போ 11,300 காமிச்சே இருக்குது, பட் இது வந்து அது அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்கள், யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஏசியன் எல்லாம் டவுன், பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 டேஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஏடிஆர். அப்போ ஏடிஆர்னா அதாவது இந்தியன் கம்பெனி வந்து யூஎஸ் கம்பெனியில் யூஎஸில் போய் லிஸ்டட் பண்ணால் ஏடிஆர்னு சொல்லுவாங்க. ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டிஸ், HDFC பேங்க், பேங்கிங்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. பேங்கிங் டாடா மோட்டாரும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஐடி கம்பெனிஸ் விப்ரோ நல்லபடியாக க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவ், ஐசிஎஸ் பேங்க்கும் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் HDFC பேங்க், இன்ஃபோசிஸ் எல்லாமே நெகட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜூலை 31 பர்ச்சேஸிங் எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா பர்ச்சேஸை விட சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 950 crores அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு போயிருக்காங்க. ஓகே, டாலர் ரேட் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது, டாலர் ரேட் கம்மியாக கம்மியாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சன்ஃபார்மாவுடைய வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிட்டத்தட்ட 4.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 52 weeks கையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ப்ரைஸ் கிட்ஸ் 52 weeks வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலியில் ஐசிஎஸ் பேங்க் வந்து கிவ் அப் டு 16% இந்த ஷார்ட் டைம், ஷார்ட் டைமில் வந்து 16% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஐசிஎஸ் பேங்கோட சேல் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. ஸோ அதனால் கேடிலா ஐசிஎஸ் பேங்க் வந்து ஷார்ட் டைமில் 16% ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7% ரேலியாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, 11,300, 350 வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ மோர் தேன் 100 ஸ்டாக்ஸ் வந்து 10 to 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து மிட் கேப், இந்த மிட் கேப் தான் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அந்த எஸ்பியோட குவார்டர் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் ப்ரொவிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மித்தபடி வந்து ப்ராப்பர்ட்டி டெபாசிட்டு க்ரோத்து மித்ததெல்லாம் நல்லா இருக்குது, பட் ப்ரொவிஷன் மட்டும் கம்மியாக இருக்குது. இதே ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டவுன், ப்ரொவிஷன் அந்த அசல் குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் இதில் ப்ரொவிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மேபி நான் ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம் மண்டே எஸ்பிஐயில். அப்புறம் டாடா கெமிக்கல்ஸோடைய Q1 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 68% டவுன். அதை பார்த்துக்கோங்க, லாங் டைம் வச்சுருக்கவங்களாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எஸ்பிஐ ப்ராஃபிட் அதாவது 81% ஜம்ப் ஆகிருக்கு, பட் டிக்ளைன் அந்த அசட் குவாலிட்டி ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஐ வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அகெயின் ரிவர்ஸில் ஆச்சுன்னா நிஃப்டி மேலே போகும். டவு ஜோன்ஸ் வந்து மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டிங் டாட்காமிலிருந்து போய் பார்க்கலாம். டவு ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஏசியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 150 மேலே வந்து ஓப்பன் ஆகணும், கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இட்ஸ் அ புல்லிஷ் ட்ரெண்ட், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 11,000 கீழே டவுன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட், 10,900 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 10,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.